உலக தமிழ் நிஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று தை வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு விளக்கை சுக்கிரகோர நேரத்தில் ஏற்றி வையுங்கள். வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். என்ன தீபம் நம்ம இந்த நாளில் ஏற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிர யோகம் நடக்குது போல அப்படின்ற வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சுக்கிரன் அப்படின்றவருடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சுக்கிர யோகத்தை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து சுக போகங்களுக்கு அதிபதி. அதனாலேயே அவருடைய அருள் நமக்கு வந்து மகாலட்சுமியுடைய அருளுக்கு அடுத்ததாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அவ்வளவு ஈஸியாக அவருடைய அருள் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அதனால் சில விஷயங்களை நம்ம வந்து மெனக்கெட்டு செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவருடைய அருள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, வாகனம், நல்ல பணம், நல்ல ஆடைகள், அழகு, அறிவு, திறமை, புகழ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சுக்கிர யோகம் அப்படின்றது இருக்கணும். நம்ம சுகமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா பணம் காசுக்கு கஷ்டப்படாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து செய்யலாம். அதுவும் முக்கியமாக இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யணும். ஏன்னா சுக்கிரஹோரை நேரம் அப்படின்றது தான் சுக்கிரனுக்கு உரிய நேரம். அந்த நேரத்தில் மகாலட்சுமியுடைய வழிபாடுகள் செய்யும்போது அவர்கள் இரண்டு பேருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவானுக்கு இந்த ஒரு தீபத்தை இந்த நாளில் நம்ம ஏற்றுறது அப்படின்றது அதி அற்புதமான நம் பலனை நமக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னா வெள்ளை, அவருக்கு உரிய உலோகம் அப்படின்னா வெள்ளி, அவருக்கு உரிய தானியம் அப்படின்னா மொச்சை. ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அடுத்ததாக மகாலட்சுமிக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய ஏலக்காய், மல்லிகைப்பூ, இதெல்லாமே நம்ம வந்து இந்த பூஜைக்காக எடுத்துக்கக்கூடியது. இந்த எல்லா பொருட்களுமே சுக்கிரனுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் உரியது, சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யணும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரம் அப்படின்றது காலை 6 to 7, மதியம் 1 to 2, அப்புறம் இரவு வந்து 8 to 9. நம்ம செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இரவு 8 to 9 மணிக்கு தான் இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல வாசமான மல்லிகை மலர் வச்சு உங்கள் பூஜை ரூமை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெள்ளி விளக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி திரி போட்டு, சாதாரணமாக பஞ்சுத்திரி பயன்படுத்துவீங்க இல்லையா, அந்த திரியை நீங்கள் போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுக்கு உரிய உலோகம் அப்படின்றதுனால அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சுக்கிரனுக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொச்சை, வெள்ளை மொச்சை இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை மொச்சை வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பசும் பால் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வெள்ளை நிறம், அதனால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசும் பாலை நீங்கள் வைக்கலாம். இல்லை பால் பாயசம் வைக்கலாம், இல்லை பால் கோவா, அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறமா உங்கள் கையால் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை வந்து தயார் பண்ணி அதையும் வந்து கட்டி போட்டுக்கோங்க. இப்போ மகாலட்சுமிக்கு உரிய ஸ்லோகங்கள், துதிகள் இதெல்லாமே சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் செய்யணும். இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி விளக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பித்தளை விளக்கில் ஒரு வெள்ளி காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயினை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம். சில பேர்கிட்ட வெள்ளி காயின் கூட இருக்காது. அப்போ வெள்ளி மோதிரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, வெள்ளி பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாமிக்கு நம்ம பயன்படுத்த போகிறது அப்படின்றதுனால நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கல்வுப்பு தீபம் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கலாம். கல்வுப்பு தீபம் எல்லாருக்குமே தெரியும். கல்வுப்பை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே மண் அகல் வச்சு நெய் ஊற்றி
திரி போட்டு தீபத்தை நீங்கள் ஏற்றுறது அப்படின்றதுமே ரொம்ப நல்லது. இப்போது இது என்ன வந்து உங்களால் ஏற்ற முடியுமோ அதை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாமே சொல்லிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க. அப்புறமா வீட்டில் நீங்கள் என்ன பிரசாதம் வச்சிங்களோ அதை வந்து எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு வழிபாடுகளை நீங்கள் வந்து நல்லபடியாக முடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமியையும் சுக்கிரனையும் மனசார இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் வெள்ளி விளக்கு வச்சுருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த நாளில் கல் உப்பு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இதனால் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதமும் ஒரு செயலை கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.